ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வைப் வீடியோ எப்படி நாம நம்மளோட மொபைல் எடிட் பண்றது, அது டீடைல்ஸா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வைப் வீடியோ நம்மளோட மொபைல் எப்படி நம்ம வந்து எடிட் பண்ண டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த வைப் வீடியோன்னு சொல்லிட்டு நவீல் இருக்கிற காமெடி வீடியோஸ் வச்சு இந்த வைப் வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி நம்மளோட மொபைலே கைன்மாஸ்ட் அப்ளிகேஷன் மூலமே எப்படி எடிட் பண்ணுறதா டீடைல்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வச்சு நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த சீன் வந்து படத்தில் காமெடியான சீன் இருக்கோ அந்த சீனை வச்சு உங்களோட மொபைலையும் நீங்கள் வந்து ஈஸியாக வைப் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்மளுடைய என்டி டிஃபம் ஜாயின் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிங்க, அப்படியே ஒருத்தர் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் கைன்மாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த ப்ளஸ் சிம்பிள் ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதே இதில் வந்து மூணு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். 16:9 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், 9:16 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறமா 1:1 அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் நமக்கு வந்து அதாவது ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா 9:16 அப்படிங்கிற ஆப்ஷனை அதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா அதாவது நீங்கள் வந்து நார்மலாக யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுற ரேஷியோ வேணும்னு நினச்சிங்கன்னா 16:9 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமுக்கு நார்மலான வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. 1:1 அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த காமெடி வீடியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த காமெடி வீடியோவை மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா அதாவது உங்களோட மொபைலில் ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். அந்த வீடியோவை நீங்கள் வந்து தேடி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இந்த வீடியோட கிளிப்பை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதாவது கட் சிம்பிளுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி காட்டும், அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து அதாவது நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். வீடியோவை ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ நாம் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்கள் வந்து கரெக்டான அதாவது நம்மளோட சைஸுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதில் நம்ம வந்து கட் பண்ணி வைப்புக்கு நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் வந்து கட் பண்ணணுமோ அந்த பிக்சரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்த நான் வந்து அதாவது கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இதை வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து கட் சிம்பிள் இருக்குது, அந்த கட் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம வந்து இமேஜாக இந்த இதை வந்து மாற்ற போகிறோம். அதனால் நீங்கள் கட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்ப்ளிட் அண்ட் இன்செர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இமேஜாக இது வந்து ஆட் ஆகும். நேரம் நமக்கு வந்து வீடியோவாக இருந்தது ஒரே ஒரு கிளிப் மட்டும் நமக்கு வந்து இமேஜாக ஆட் ஆயிரும். இப்போ ஆட்டோமேட்டிக் ஸோ உங்களோட ஃபைல் மேனேஜர்லேயும் சேவ் ஆயிருக்கும். இது நம்ம வந்து பேக்ரவுண்டில் அரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் அரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோகோவோட உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி வெப்சைட் உங்களால் ஓப்பன் பண்ண முடியலன்னா ஆப்பே இருக்குது. நான் வந்து ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது வெப்சைட்லேயும் சேமான மெத்தட் தான். வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகும். அந்த அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃபைல் மேனேஜரில் அதாவது நீங்கள் கட் பண்ணி வச்ச இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அரேஸ் ஆகி உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிட்டு இதில் வந்து ஃபோட்டோஸ் நான் இமேஜ் கிளிக் பண்ணி நான் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அப்லோடிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுது. இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு முடிச்சது உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து டவுன்லோட் சிம்பிளை கொடுத்த உடனே ஒரு அதாவது ஒரு 10 செகண்ட் கிடைத்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அதாவது கைன் மாஸ்டர் போயிடலாம். கைன் மாஸ்டருக்கு போயிட்டு திரும்பவும் அதாவது மூணு ஆப்ஷனில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி 1:1 அப்படிங்கிற ரேஷியோ கிளிக் பண்ணி திரும்பவும் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய வீடியோவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப இன்னொரு வீடியோ வைப்புக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணணும் பேக்ரவுண்டுக்கு. வீடியோவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த வீடியோ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிம்பருக்கு பக்கத்தில் ரெண்டு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு சைடில் ஈக்குவல் டு சிம்பிளை கிளிக் பண்ணி மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நாம வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்க இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, மீடியாவுக்கு கீழே லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மீடியான்னு சொல்லிட்டு லேயர்லேயே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதாவது இந்த ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சு, கரெக்டாக இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த டைமிங்க்கு வேணுமோ அந்த டைமிங் வரைக்கும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு லவ் சிம்பிள் மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணால் அதே மாதிரி லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட அதாவது உங்களோட கீபோர்டு செட் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு டைமிங் வேணும் அந்தளவுக்கு ஏதாவது இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது சாங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சிம்பிள் இருக்கும், அந்த மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு அதாவது நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் சிம்பிள் இருக்கும், அந்த ஏரோ மார்க் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆயிடும்.